தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் தொடர்ந்து பின்னிலை வைத்து வருகிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக 4 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் 1 தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதி தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எடுபடாத மோடி அமித்ஷா பிரச்சாரம். தமிழ்நாட்டில் போட்டியிட்ட 22 தொகுதிகளிலும் பாஜக தற்போது தோல்வி முகம் கண்டுள்ளது. நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தெலங்கானா புதுச்சேரி ஆளுநர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட்ட தமிழிசையும் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகிறார். கோவையில் அண்ணாமலை தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பாஜக தோல்வி முகத்தை சந்தித்துள்ளது. தமிழ்நாட்டில் போட்டியிட்ட 22 தொகுதிகளிலும் பாஜக தற்போது பின்னடைவை சந்தித்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 4 தொகுதிகள் வரை தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து தொகுதியிலும் பாஜக பின்னடைவை சந்தித்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 28 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர். மேலும் கட்சி கொடிகளை பறக்கவிட்டபடி வண்ண பொடிகளை தூவி அவர்கள் தங்களுடைய ஆரவாரத்தை தெரிவித்து வருகின்றனர். நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேற்கு வங்கத்தில் 28 தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதை தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை அந்த கட்சியின் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கடற்பொடிகளை தூவியும் அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.